வணக்கம். ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேமில் சில்வர் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருது பர்ஃபார்மன்ஸ் வீடியோ நம்ம இப்போ வாட்ச் பண்ணுறோம். சில்வனுடைய மூமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும், லைக் மினி அண்ட் மைக்ரோவில். நமக்கு இதில் ட்ரெண்டு என்ன இருக்குது, கால்ஸ் என்ன, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், எக்ஸிட் எங்கே ஆகலான்ற மாதிரி நமக்கு அழகாக டிப்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இன்றைக்கி மார்ச் 9th மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேனுடைய செல்லிங் மொமெண்டம். 2:00 வரைக்கும் அந்த செல்லிங் மொமெண்டம் ஃபாலோ ஆச்சு. ஆஃப்டர் 2 PM பை கால் ஜெனரேட் ஆகி க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு பை அட் 61,808 அப்படின்ட்டு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட், ஒரு எக்ஸிட் பாயிண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீழே ரெட் கலரில் ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரும். மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு பை கால் ஒரு சிக்னல் மாதிரி வந்துடும். அதே டவுன் சைட்னா செல் கால் வரும். ஸோ நமக்கு இது பார்த்திங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே நம்ம பேங்க் நிஃப்டிலாம் டெய்லி வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட்ல தான் அப்லோட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா மார்னிங்லேயே நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபினிஷ் ஆயிடுதுன்னு கூட சொல்லலாம். சில்வர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகவே கொஞ்சம் டைம் வந்து எடுக்குதுன்னு கூட சொல்லலாம். மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே ஜென்ரலாகவே பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டிஸ் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஆஃப்டர்நூனில் தான் மூவ்மெண்ட், அந்த ட்ரெண்ட் மாறுறது, வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுனால ஒவ்வொரு ஃபாரின்ஸ் ஓப்பன் ஆக இப்போ 1:30க்குலாம் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அவங்களுடைய மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அவங்களுடைய ட்ரேடிங் வால்யூம். ஸோ அது நடக்கும்போது நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கிடைக்கிது. இதை வச்சு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியுது. நமக்கு பைக்கால் பார்த்திங்கன்னா 808 வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் வந்து 61,962. ஸோ நம்ம இந்த ரேஞ்ச் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதா, இது இவனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் பைக்கால்னுடைய மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ராவல் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஆஃப்டர் 4:30 தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. ஆக்சுவலி 4:00 ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதா அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங்கில் போயிட்டே இருந்துச்சு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கால் ஜென்ரேட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெறும் என்ட்ரி பாயிண்ட் கிட்டே ட்ரேடிங் போச்சு. ஆஃப்டர் 3:30 அந்த ஈக்விட்டி மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆச்சுல, அதுக்கப்புறம் நமக்கு சடசடன்னு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் மேலே வந்ததில் தான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு சில்வரில் கிடைச்ச கால்னுடைய சக்ஸஸ் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இப்போ பார்க்குறீங்களா சார்ட்டை, அந்த மாதிரி கால்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.